நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. கொல்லங்கூடி மாரியம்மா கோபிக்காம சொல்லாமா. தெரிஞ்சுக்கிட்டே வரமாட்டேன். என்ன பண்ணலாம்? ஒரு மாதிரியா நமக்கு பகுத்த வலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள பூந்துட வேண்டியதுதான். இப்படி ஒரு திட்டமா? உள்ளவா, நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். என்னடா வந்த உடனே பேதி மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்க? அந்த முட்டாய்க்காரன் வகுத்த வழி சாக்க வச்சு நம்ம மயில கணக்கு பண்றான். கணக்கு பண்ணா பண்ணிட்டு போறான். ஐயோ, மர மண்டை மண்டையில முடிதான் இல்ல, மூளையுமா இல்ல, லவ் பண்றான். அப்ப மூணா போடு. ஐயா, ஜெப மிட்டாயி. உங்க அப்பா தலை கொம்பே இல்லாத எரும மாடு மாதிரி. எரும மாடு கட்டா வகுத்த வழியும் தாச்சா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? முன்ன எல்லாம் கைய புடிச்சுதான் சொல்லுவீங்க, இப்ப புடிக்காமலே சொல்றீங்களே. இப்ப எல்லாம் நாங்க கைய பிடிக்கிறது இல்ல. பின்ன எதை பிடிக்கிறீங்க? ஆளை பார்த்த உடனே சொல்லிடுவோம். முன்னேற்றம் வாயத்தர. ஐயா, எத்தனை தடவை அந்த கல்ல வாயிலேயே வைக்கிறது? அது இல்லையா, இந்த மாத்திரைய உன் வாயில போடணும். பின்னாலதான் தெரிய போகுது. என்ன பின்னால ஒரு மாதிரியா கலக்குது? சவுமிட்டாய் அண்ணன், உங்களை நான் எங்கெல்லாம் வலவீசி தேடுறது? வலவீசி தேடுறதுக்கு நான் என்ன மீனா? இல்ல என்ன, என் பையனுக்கு இன்னைக்கு மொட்டை அடிக்கிறேன். அடியே யார் யார் வேண்டாங்கிறது? அதுக்காக கிடா வெட்டி பிரியாணி எல்லாம் போட்டிருக்கேன். நீ அவசியம் சாப்பிட வரணும். ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து பிரியாணி போட்டிருக்கீங்க, நான் உட்காந்து சாப்பிட முடியாது. டேபிள் வச்சு எல்லாம் போட்டிருக்கேன், அதுலாம் உட்காந்தா அசிங்கமா இருக்கும். என்ன பண்ற? இத கொஞ்சம் புடிச்சுக்கோ, இப்ப வந்துடுறேன். என்ன தேடுறீங்க? எங்க தோண்டுனா பெட்ரோல் கிடைக்கும்னு தேடிக்கிட்டு இருக்கேன். எரிச்சல கலப்பாதுயா. ஆமா, நீ எங்க போற? உழுக போறேன். நீங்க? உர வைக்க போறேன். போயா வைக்கணும். ஏற்கனவே ரொம்ப பேர் வச்சிருக்கானுங்க, நாம வேற இடத்த தேடுவோம். மாத்திரைய குடுத்துட்டேன், இன்னைக்கு இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு கம்மா கரையிலே அலைய போறான். நல்லா தெரியட்டும். ஐயோ, வேஷ்டிய கட்ட கூட சக்தி இல்லாம எல்லா சக்தியும் போயிருச்சு. ஐயோ,
வணக்கம். பஞ்சாயத்து போர்டில் பைப்பு வச்சிருக்கானுங்க, அந்த புண்ணியவா நல்லா இருக்கட்டும். இனிமே கம்மா கரைக்கும் இதுக்கு நடக்க முடியாது. அம்மா ஐயோ, ஏ வைத்தியா, ஒரு மாத்திரையை கொடுத்து குனிய வச்சிட்டியே, இரு மீது ரெண்டு மாத்திரை இருக்கு, கொடுத்து உன்னை படுக்க வச்சிடறேன். பழனி, எனக்கு கண்ணாடி போட்டாத்தான் படிக்க வரும், கொஞ்சம் படிச்சு சொல்ல. மதுரைக்கு மாவாட்ட கலெக்டர் வந்தார். மாவாட்டருக்கு கலெக்டர் வந்தாரா? என்ன கலெக்டர் வேலை அவ்வளவு சீப்பா போச்சா? கொண்டா மாவட்ட கலெக்டர் வந்தார், உன்னை போய் படிக்க சொன்னாரு. நீ எல்லாம் தமிழ் படிச்சு இந்த நாடு உருப்பிட்ட மாதிரிதான் போயா. இதுல பேரு பழனி வேற, போய் மொட்டை அடிச்சுக்கா. இவங்க ஒரு விவரம் இல்லாதவன இல்ல இவங்க என்ன இவன் என்ன செஞ்சா தெரியுமா? மாமியார வேணும்னு விட்டுவிட்டான். மாமியார யாராவது வேணும்னு விட்டுவாங்களா ஐயா? வேணாமலாயா விட்டுவான். ஐயோ, இவன் வேற வந்துட்டானே, இவன் என்ன செய்ய போறானே தெரியலையே. ஆரம்பிச்சிட்டா போற அல்சேஷன் ஆச்ச, அவன் உணவு அவனே வாங்கிக்கிறான். நல்ல சரக்கா கெட்ட சரக்கான்னு அவர் மோந்து வேற பாத்துக்கிறாரு. எங்க இந்த வைத்தியர் இருக்கார, அவர் பையன் வருவாரா? உடம்பு பூரா தொந்தியா இருக்குமே. இப்ப வர்றே வரத்து 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 வர்றான். இருக்கட்டும், வைத்தியரே வணக்கம். நீங்க வச்சுக்கப்பா. 70 பைசாவா? அப்படின்னா எனக்கு பால் கம்மியா, சக்கரை கம்மியா, டிக்காசன் கம்மியா, ஒரு டீ கொடு. எனக்கு பால் சாஸ்தியா, டிக்காசன் சாஸ்தியா, சக்கரை சாஸ்தியா, ஒரு டீ போடு. வகுத்தவழி எப்படி இருக்கு? பரவாயில்ல பரவாயில்லையா? என்ன டீ? வைத்தியர சாப்பிடுங்க. என்னப்பா சூட இல்ல, கொஞ்சம் கலக்கி குடிங்க. இப்ப எப்படி இருக்கு? கொஞ்ச நேரத்துல தெரியும். கொஞ்ச நேரத்துல என்ன, இப்பவே தெரியும். என்ன கலக்குது? கொஞ்சம் கலக்கும், சூடு கம்மியா சாப்பிட்டுருக்கீங்களே. ஏண்டா ஒரு மாத்திரைய கொடுத்து என்ன ஒரு நாள் பூரா கம்மா கரையில இருக்க வச்சு இல்ல? இப்ப நான் ரெண்டு மாத்திரை போட்டிருக்கேன், ரெண்டு நாளைக்கு நீ கம்மா கரையில இரு. உரண்டா தண்ணி எடுத்துக்கிட்டு நீ பின்னாலேயே போயா. இந்தாங்க இந்தாங்க 50 பைசா. டீ 70 பைசாங்க? நான் எல்லாமே கம்மியாத்தான் கேட்டேன், அதனால கம்மியாத்தான் கொடுத்துருக்கேன். யாரும் அதிகமா கட்டாங்களோ அவங்ககிட்ட போய் வாங்கிக்கிறீங்க. அவர் கம்மா கடைக்கு போயிருக்காரு. நீயும் போயா? யோ வைத்தியா இல்லையா, அவர் எங்க நிக்கிறது? இந்த நேரம் ட்ரௌசரோட உட்காந்துருப்பாரு, ஒரு வாரத்துக்கு ஊரே நார போகுது. என்னது நாருது, என்ன தின்றுப்பான்? மொச்ச குட்டையா? அப்போ எங்க இந்த ஜவு மிட்டாய் கண்ண கணம? மிட்டாய் 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 மிட்டாய், ஜவு மிட்டாய், சக்கர மிட்டாய், சீனி மிட்டாய், மிட்டாய் மிட்டாய் உடுக்க மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன, ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். மாமா மாமா மாமா, ஏமா ஏமா ஏமா, ராஜா கைய வச்சா ராங்கா போனதில்லே. உன்ன நம்பின தீலே பொட்டு வச்சு அம்மா தீலே மச்சன தீலே. மெதுவா மெதுவா தொடலாமா, மேனியிலே கைப்படலாமா. நீ எங்க எங்கு தொட்டாலும் இனிமை, நீ என்ன செஞ்சாலும் புதுமை. என்ன கல்லே இந்த பாடுபடுதே, சமாளிப்பனா? இனிமை ஆமா
தான் இனிப்போட வந்திருக்கேன். உனக்காக அல்வா, மதுரை மல்லிகைப்பூ. அல்வா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ரெண்டு மனசு ஒன்னா ஆயிருச்சு, அதனால ஒண்ணுக்குள்ள ஒன்னா ஆயிருச்சு. எப்படி இருக்கு? இனிக்குது. இனிப்புதானே நம்ம காதலே ஆரம்பிச்சிச்சு. என் மனச புரிஞ்சு நடந்துக்கிறீங்க. உங்களை புருஷன் அடையறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இதுக்கே அசந்துட்டியே, உள்ள ஒண்ணு வச்சிருக்கேன், அதை வெளியே எடுத்து அத பார்த்து அசந்து ஆடி தீர்த்திருவேன். என்னங்க அது? எடுங்க பாப்பா. இரு, உனக்காகத்தானே வச்சிருக்கேன். சீக்கிரம் எடுங்க, அவசரப்படாத. தலை முடிக்கும். என்னடா இருக்கு, கல்யாணம் வேணுங்கிற சீட் எடுத்தா என்ன பண்ணுவ? அதுதான் நடக்காது. நான் என்ன உன்ன மாதிரி முட்டாள் நினைச்சியா? உன்னை விட புத்திசாலி. ரெண்டு சீட்லயுமே கல்யாணம் வேணாம்னு எழுதி போடுவேன். சாபாஷ், உனக்கும் மூளை வேலை செய்யுது. நம்ம ஊருக்காரவங்களே, அம்புட்டு பேர் நல்லா கேட்டுக்கங்க. இந்த தட்டுல ரெண்டு சீட்டு இருக்கு. ஒரு சீட்ல கல்யாணம் வேணும்னு எழுதிருக்கேன், இன்னொரு சீட்ல கல்யாணம் வேணாம்னு எழுதிருக்கேன். வேணுங்கிற சீட்டை இவர் எடுத்தாருன்னா என் தங்கச்சி இவர் தாராளமா கல்யாணம் பண்ணிக்கிறலாம். வேணாங்கிற சீட்டை இவர் எடுத்தாருன்னா இவர் இந்த ஊரை விட்டே போகணும். எந்த ஊருக்கு? ஈராக்கு. ஐயோ, திரும்பவே முடியாதா? திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்க. ஒண்ணுட ஒண்ணு கிடையாது. என்னன்னு பாக்குறதுல முடிக்கிட்டியா? என்ன முடிவானாலும் என் ரத்தத்தோட கலங்கிருச்சு. அப்புறம் எப்படியா தெரிஞ்சுக்கிறது? என்னங்க பெரிய விஷயம்? இந்த சீட்டை பிரிச்சு படிச்சா நான் முழுங்கினது என்ன சீட்டுன்னு தெரிஞ்சு போகுது. சாரி, அதை வாங்கி படியா. இதுல கல்யாணம் வேண்டாம்னு இருக்கு. அப்ப நான் முழுங்கின சீட்டு கல்யாணம் வேணுங்கிறது என்ன? நான் சொல்றது அவனுக்கு போய் ஆமா போட்டு உங்க ஊர்ல அப்படித்தான் இருப்பானுங்க.
அப்பனை முட்டாளாக்குன்னு நினைச்சா நம்மள அவன் முட்டாளாக்கிட்டான். பேசாம இரு, அடுத்த திட்டம் ஒண்ணு வச்சிருக்கேன். அப்புறம் கல்யாணத்தை அடுத்த மாசம் வச்சுக்கிறோமா? போதும் போதும். அப்புறம் முதல் இரவுக்கு ஒரு சீட் எழுதி போடுவீங்க, அப்புறம் புள்ள போடுறதுக்கு ஒரு சீட் எழுதி போடுவீங்க. இந்த ஒரு சீட்லயே நான் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன். யோ, அதுக்கு மாலை எல்லாம் வாங்கணுமியா? தயாரா வந்திருக்கேனே. அல்சேஷன் எடியா மாலைய. ஐயோ, போடு புனி மாலை மாத்திக்கிட்டா போதுமா? இந்த ஆடி வேணாமா? அதுவும் தயாரா வந்திருக்கேன். எனக்கு தான் முக்கியமா புனியணும். நீங்க ரெண்டு பேரும் சீட்டு விஷயத்தை பேசிக்கிட்டத நான் ஒத்துக்கிட்டேன். அதனாலதான் நான் இப்படி தயாரா வந்துட்டேன். அவன் எதையோ கொடுத்து காதலிப்பான், இவன் ஜவ்வு முட்டாய கொடுத்து என் தங்கச்சி இழுத்துட்டான். அதனாலதான் கப்புன்னு இழுத்துருச்சு. கிளி மாதிரி ஒரு பொண்ணை பத்து புனகையில குடுத்துட்டியே. சரி, நீங்க ரெண்டு பேரும் வீட்டுல போய் சண்டை போடுங்க. முதல்ல எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. எது அப்ப எது பையனே தெரியல. எங்கம்மா வந்தீங்க? ஒரே தலைவலி காய்ச்சலுங்க, வைத்தியரை பார்க்க வந்துடுங்க. இந்த வைத்தியர் கைப்பட்டா காய்ச்சல் ஜன்னில வந்து நிற்கும். பேசாம இந்த டாக்டர் அம்மாவை போய் பாருங்க. என்ன சொன்னீங்க? நல்லதுக்கு தான் சொல்றேன், அந்த அம்மாவை போய் பாருங்கன்னு. எந்திரிங்க அம்மா. என்ன ஐயா இங்க உட்காந்துட்டு அம்மா அம்மாங்கிற இந்த ஆள் அடுத்த கைக்கு சுண்ணாம்பு கொடுக்க மாட்டாயா? நம்ப வேண்டாம்மா, மருந்துதாம்மா வேணும். எதுக்கு மருந்து? வயித்த வலிக்குதே. ஐயோ, இப்ப வயித்துல வலி மட்டும் தானே இருக்கு? இந்த ஆள்கிட்ட மருந்து சாப்பிட்டேன், வயித்துக்குள்ள பொட்டலே இருக்கு. மருந்து சாப்பிடுற? சாப்பிடுறேன். அதனாலதான் என் வயித்துல இத்தனை வருஷமா ஒரு பிள்ளைய காணும். அந்த டாக்டர் அம்மாதான் இலவசமா வைத்தியம் பாக்குறாங்கல்ல, அதை விட்டுட்டு இந்த ஆள்கிட்ட ஏன் வர்றீங்க? இந்த ஆள் தொட்டதுக்கெல்லாம் காசு கேட்கறான்ல. எந்திரிச்சு பாங்க ஐயா. போய் மருந்து பெட்டி கொண்டு வர. தெய்வா அடிய தெய்வான அனுப்புன. ஊருக்குள்ள எவன் நோயாளி இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சு வர சொன்னா நீங்க ஊருக்குள்ளதான் எதிரி இருப்பாங்கன்னு பேரு. எனக்கு வீட்டுக்குள்ளே எதிரி. என்ன பாவம் பண்ணியோ, சாப்பிடுறதும் அதே கையி. சாம்பாரா இது? சாமியாரு எனக்கு பொண்டாட்டி. கொஞ்சம் ரசம் கொண்டு வர்றீங்களா பொண்டாட்டி? சாம்பாரு சாமியார் மாதிரி இருக்கா? இருக்கு இருக்கும். வீட்டுல ஒரு குழந்தை இருந்தா நீ கூப்பிட்ட குரலுக்கு அட்டையான ஒடியா இருந்திருக்கும். என்னால இப்படித்தான் வர முடியும்? என்னங்க பொண்டாட்டி அநியாயமா இருக்கு? ரசம் கேட்டா குழந்தைங்கிறீங்க, பொரியல் கேட்டா குழந்தைங்கிறீங்க, மோறு கேட்டா குழந்தைங்கிறீங்க. ஏனுங்க பொண்டாட்டி, குழந்தைய நானுங்களா பொண்டாட்டி பெத்துக்க முடியும்? நான் தான் பெத்துக்கணும். பெத்துக்குங்க. பெத்துக்கிறதா? எப்படி? என்ன என்னங்க பண்ண சொல்றீங்க? ஒத்த கை இல்லீங்களா பொண்டாட்டி? கை இல்லீங்களா? கை இருந்தா மட்டும் அடபயா. என்ன என்னங்க செய்ய சொல்றீங்க? என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ மருந்துகளை அரைச்சு சாப்பிடுறேன், நடக்கலையே. நீ ஒரு வைத்தியன், நீ எல்லாம் ஏன் ஆம்பளைன்னு வேட்டை கட்டி எடுத்துறீற? சும்மா கட. உன்னை நம்பி உன்னை சுத்துறதை விட பேசாம பிள்ளையார் கோயில போய் பிள்ளையார சுத்தலாம். பிள்ளையார சுத்தினா மட்டும் புள்ள பிறந்துக்கு மாக்கும். இப்படித்தான் நாட்டுல ரொம்ப பொம்பளைங்க சுத்துறாங்க சுத்துறாங்க, சுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க சுத்திக்கிட்டு தானே இருக்காங்க. நான் அங்கேயே போய் படுத்து தூங்க போறேன். கணேசா, இத்தனை நாள் என் புருஷனை நம்பி ஏமாந்துட்டேன், இன்னைக்கு உன்னை நம்பி வந்திருக்கேன். என்ன கைவிட்டுறாதையா? என் கவலைய உன்னை தவிர நான் வேற யாருக்கிட்டயா சொல்லுவேன்? இத்தனை வருஷமா என் வயித்துல ஒரு புழு பூச்சி வைக்கல. வீட்டுல நான் எதையதையோ சுத்தினேன், உன்னை சுத்த மறந்துட்டேன். நீயோ பிரம்மச்சாரி, புருஷனை விட்டுட்டு உங்ககிட்ட வந்து எதையதையோ சொல்றேன். தப்பா எடுத்துக்காதையா, என் நிலைமை அப்படி. இனிமே எனக்கு எல்லாமே நீதான். கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். கல்யாணமாய் இத்தனை வருஷம் ஆகும்,
அந்த களை மட்டும் அப்படியே. ஐயோ ஐயோ, கணேசன் பேர் வச்சுக்கிட்டு ராத்திரில இங்க வந்து படுத்துக்கறியா? உன்ன பாட்டா பஞ்சாயத்துல சொல்லி மாட்டிக்கிட்ட அக்கா, மாட்டிக்கலன்னா மச்சிருச்சியா? இப்பவே உன்ன பஞ்சாயத்துல சொல்லி கையக்கார வாங்கல அக்கா. பஞ்சாயத்துல சொன்ன பஞ்சு பஞ்சு ஆகிருவாங்க. நீ என்ன மன்னிச்சிருக்க? நான் என்னடா மன்னிக்கிறது? பஞ்சாயத்துல சொல்லி மன்னிக்க வைக்கிறவங்க என்ன வாந்தி எடுக்கிற? என்னங்க பொண்டாட்டி வாந்தி எடுக்கிறீங்க? வாந்தி வருது எடுக்கிறேன். இங்க வாங்க. கைய நீட்டுங்க. அரைச்சி இந்த கை. சிற்பு நாடி ஓடுது. நிஜமாவா? எனக்கு குழந்தை பிறக்க போகுதா? இந்த கதையே இங்க வேணாம். கல்யாணம் பண்ண உன்னால ஒண்ணு அழவா சொல்லாத. அதை மட்டும் நீ சொல்லாத. இன்னைக்கு கல்யாண கணேசனுக்கு நடந்தாலும் நாளைக்கு என் முன்னாடி வாங்கி எடுப்பான். பாவி, சொன்னபடியே செஞ்சிட்டியேடா. யாரியா? தெரியாத மாதிரி கேட்காத. ஏ கணேசா. ஆமா ஐயா, அந்த கணேசனுடைய மகிமையே மகிமை. அந்த கணேசனுக்கு இவ்வளவு சக்தி இருக்குங்கிறது எனக்கு தெரியாம. சும்மா இரு. ஒரு நாள் அவன் சன்னதியில படுத்து தூங்கினதுக்கே எனக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டாரு. இனிமே நான் தினமும் அங்கேயே போய் படுத்து. ஐயோ போதும் போதும். வேலை செய்தா? வைத்தியரே இருரா. வேலை செய்தா? வைத்தியரையா. என்னடா? அக்காவுக்கு குழந்தை பிறந்திருக்கேன். சீக்கிரம் வாங்க. வாங்கண்ணா. குழந்த பிறந்துருச்சா? வாங்க. ஐயா, என்ன அடுத்த வாரம் கல்யாணம்? உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? எனக்கு இல்லங்க, என் பொண்ணுக்குங்க. பொண்ணா? என்ன வியாதி? வயிற்று வலிங்க. சரியா சாப்பிட மாட்டேங்குது. கொஞ்சம் கவனிங்க. அப்பா, உனக்கு ஒருத்திக்காவது என்கிட்ட வைத்தியம் பார்க்கணும்னு தோணுச்சே? டாக்டர் மாட்ட போனேன், அவங்க இல்லை. அதனாலதான் அவங்க கூட்டு கூட்டு வந்து வைத்தறியா. இருந்திருந்தா நீங்க வந்திருக்க மாட்டிய. பாப்பா கையை கொஞ்சம் காட்டுமா? கை நல்லா தான் இருக்குது. இது மாமூல் வியாதி இல்லை, மாறுபட்ட வியாதி. இதுக்கு மருந்து மட்டும் கொடுத்தா பத்தாது. நம்ம ஊர் பிள்ளையார் கோயிலுக்கு போய் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. நீங்க வர்றதுக்குள்ள குடுத்துறேன் மருந்த. போங்க. சரி வரீங்க. போங்க. அதுல ஒரு மாத்திரை எடு, வாயில் போட்டுக்க. மாத்திரையை போட்டுக்கிட்டியா? வா பாப்பா வா. உட்காச்சிக்க உட்காச்சிக்க. இப்ப எப்படி இருக்க? தலை சுத்துது வைத்தியரே. மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நீ உட்காச்சிக்க, நான் போய் மருந்தை கூட்டிட்டு வர்றேன். மருந்த கூட்டிட்டு வரீங்களா? முடிஞ்சா கூட்டிட்டு வர்றேன், இல்ல நான் அதை ஓட்டிட்டு வர்றேன். தாச்சிக்க. முட்டா வேட்டா புது பூட்டுங்க. நீங்க போய்தான் வேட்டை வைக்கணும். வச்சிடறேன். இது என்னங்க கம்பளி? ஆட்டுப்பட்டி காவலுக்கு போற மாதிரி கொஞ்சம் கூட விவசாயம் இல்லையா? வாயா. ஏங்க வேட்டி கையிலே பிடிச்சிட்டு உள்ளதாங்க இருக்கு. என் பொண்டாட்டி வெளியே போயிருக்கா, சீக்கிரமா வந்துருங்க. அங்க போய் உட்கார்ந்து தாளம் கிளம்ப தட்டிட்டு இருக்காதிங்க. தாளம் போட்டா தயா மேலம் கட்டு. வரப்பா என் பொண்ணு குணமடைய நீதாப்பா அருள் புரியணும். சந்தோஷம் தானே? திருப்தி அடைஞ்சா? என்னையா இது? ஆடிக்கு ஒரு தடவை, அம்மாவாசைக்கு ஒரு தடவை,
இது மாதிரி தினம் இருக்கணும். டாக்டரம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு கேஸ் வரப்போறதில்ல. கேஸ் வரலன்னா நான் உங்களை கவனிக்க போறதில்ல. இதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? ஒரு பொண்ணை எவனாவது கெடுத்துட்டா கெடுத்த வந்தாலேயே அந்த பொண்ணை கட்டி வைக்கிறது நம்ம ஊர் பழக்கம். அதுக்கு இருக்கு என்னையா சம்பந்தம்? இருக்கு. ரொம்ப நாளாவே டாக்டர்மா மேல உங்களுக்கு ஒரு கண்ணு. அந்த அம்மாவை நீங்க கெடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பொண்டாட்டி ஆகிடுவாங்க. உங்களுக்கு பொண்டாட்டி ஆகிட்டாங்கன்னா வைத்திய தொழிலுக்கு வரமாட்டாங்க. வைத்திய தொழிலுக்கு வரலன்னா எனக்கு நிறைய கேஸ் வரும். எனக்கு நிறைய கேஸ் வந்தா தினசரி இது மாதிரி நான் சாப்பிடலாம். ஆமா, இந்த திட்டம் நிறைவேறணுமே. பெரிய திட்டம், இது வரைக்கும் நாம போட்டு நிறைவேறாத திட்டம் இருக்கா? வரட்டுமா? எங்க வேட்டி, நீ ஒரு நாலஞ்சு பேர் அசலூர்காரனை ஏற்பாடு பண்ணிடு. வெளியூர்காரனுக்கு டாக்டர்மா இவங்க தான் தெரிய வேண்டாமா? இழக்கணுமே. டாக்டர்மாவை தெரியாதா? அடே காதல் ரெண்டு வச்சிருப்பாங்க. என்ன பூவா? அட கூட தலையா. அடே காதல் ரெண்டு கம்பி மாதிரி மாட்டி வச்சிருப்பாங்க, கழுத்துல ஒண்ணு தொங்கும். அவங்கதான் டாக்டர்மா. நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுங்க. நேரா ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த டாக்டர் அம்மாவை கோணிப்பையில போட்டு கட்டி பிரசிடண்ட் ஐயா விட்டு ரைஸ் மில்ல கொண்டு வந்துருங்க. நல்லையே தூங்கச்சோடு. என்னட்டம்மா வச்சு வச்சு பாக்குறீங்க? எனக்கு பேரு ஸ்டெதாஸ்கோப். என்ன கோப்பு? ஸ்டெதாஸ்கோப். நீ கொஞ்சம் உள்ள வாமா. எங்க கூட்டிட்டு போறீங்க? ஆஹா, நீங்க இங்கே உட்காந்துருங்க, நான் உங்களை டெஸ்ட் பண்ணிட்டு வரேன். நான் வரக்கூடாதா? ஆஹா சரி. என்ன கோப்பு? செட்டப்பு கோப்பா? செட்டப்பா தான் இருக்கு. அடி ஆச்சி, என்ன டங்கு டங்குன்னு கேக்குது. இதுக்குள்ள ஏன் சுத்தியில வச்சான்? ஏன் வச்சானோ நமக்கு என்ன? என்னங்கடா என்னடா கோணியோட நிக்கிறீங்க? யாருடா நீங்க? என்னங்கடா ஒட்டுமொத்தமா நாலு பேர் வந்திருக்கீங்க, என்னடா பண்ண போறீங்க? ஐயோ, இது வரைக்கும் நாம போட்ட திட்டம் ஏதாவது வீணாயிருக்கா? பிரசிடண்ட் ஐயா, நான் சொன்னபடி கொண்டாந்து வச்சிட்டேன். இனிமே உங்க சாமர்த்தியம் தான். இங்கேயும் கூட பிடிச்ச என்னடா அர்த்தம்? உனக்கு இல்லையா இல்ல அவருக்கு? பின்ன ஏடா ஓடம் பண்றான? போடா, போய் ஒரு பாயந்தலகாணி கொண்டாந்து போடு. உனக்கும் பிரசிடண்ட் ஐயா நினைப்பு? போடா. டாக்டர்மா நெளியாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை நெளிய வைக்க போறோம். ஏங்க சீக்கிரம் ஆரம்பிங்க, ஊருக்குள்ள போய் அஞ்சாறு பேரை கூட்டி வந்துடுறேன். இருக்கியா? நீங்க தான் கெடுத்தீங்கன்னு சாட்சி வேண்டாமா? ஓ, சாக்கு முட்டை அவுத்து விட்டு போயா? என்னங்க இறக்கம் இல்லாம பேசுறீங்க? இத கூட ஒத்த கையில அவுத்து விடணுமா? ஓ சீக்கிரம் யா. அடச்சே, கம்முனிருங்க. ஏறுங்க பொண்டாட்டி, நீங்க எப்படி இதுக்குள்ள? அடச்சே, நீ ஒரு மனுஷன் ஆட்டம். ஐயா, ஊர்ல உள்ள பொம்பளைங்க எல்லாம் கூட்டி கொடுத்த, இப்போ உன் பொண்டாட்டியே கூட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா? உன் மூஞ்சில சாணியை கரைச்சு ஊத்த. வழிமாறி பொறந்தவனே, இன்னைக்கு ஒரு வழி ஆக்க போறேன். சட்டி தேங்காய் தின்னுடா. என்ன பிள்ளைக்கு விஷம் கொடுத்து கொல்ல போறேன்? ஐயா, நீ பெத்த பிள்ளைய நீயே கொல்ல போறியா? அவன் என் பிள்ளைய, அவன் அந்த கணேசன் பையில உரிச்சிட்டு பிறந்திருக்கான். பாவி ஐயா, இத்தனை நாளா நீ இப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இரு வர. என்ன பாத்து என்ன வந்த சொன்ன? நல்லா அங்க பாருயா, அந்த புள்ள மூஞ்சிய பாருயா, ஒன்னு மாதிரி இருக்கா இல்லையான்னு பாரு.
ஆமா, என்ன மாதிரியே தான் இருக்கு. மூக்கு முழி எல்லாம் என்ன மாதிரி தான் இருக்கு. இது என் குழந்தைதான். விளக்கு மரத்து கட்டையால அடி வாங்கினா தான் உனக்கு கண்ணே தெரியும் போல இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, நாட்டுல ரொம்ப பயலுக்கு அப்படி.